ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டு ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சப்பாத்தி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சப்பாத்திக்கு சைடிஸ் எதுவுமே தேவைப்படாது, அப்படியே சாப்பிட்றலாம். ஃபஸ்ட்டு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். நீங்கள் எந்த ஸ்டைலில் மாவு பிசைவீங்களோ அதே மாதிரி பிசைஞ்சு வச்சா போதும். நான் என்னோடய ஸ்டைலில் பிசைஞ்சு வச்சுக்க போகிறேன். ஒரு கப் அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சோன்னு எண்ணெய், கொஞ்சமாக சீனி, இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 கிலோ கோதுமை மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்க போகிறேன். தண்ணி பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா லைட் லைட்டாக அப்பப்போ தொழிச்சுப்பேன். மாவு பிசைஞ்சு ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வரும்போது அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சோன்னா இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ மாவு பிசைஞ்சு ஓரமாக வச்சிடலாம். இப்போது ஒரு 2 வெங்காயம், ஒரு மீடியம் சைஸில் ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், இதை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். கூடவே கொஞ்சோன்னு மல்லி இலை ஃபைனல் டச்சுக்காக, அது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அந்த மல்லி இலை எல்லாத்தையுமே நல்லா பொடியாக எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு பொடிசாக நறுக்கி வச்சுக்கலாம். ஏன்னா இது ஸ்டஃபிங் உள்ளே வைக்க போகிறோம், அதனால் நல்லா வேகணும். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதங்க விட்டுறேன். வெங்காயத்தை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதங்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சோன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா பச்சை மிளகாய், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்து நல்லா வதங்க விட்டுடலாம். நல்லா மசியணும். நம்ம வெங்காயம் தக்காளி மசிகிறதுக்குள்ளேயும் சப்பாத்தி மாவு உருண்டை போட்டு வச்சிடலாம். நம்ம நார்மலாக எப்பவும் உருண்டை போடுறத விட கொஞ்சம் பெரிய உருண்டைகளாகவே போட்டு வச்சுக்கணும். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சு. நான் வந்து குருமாவுக்கு 1 ஸ்பூன் அளவு சிக்கன் 65 மசாலா, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு, இவ்வளோ தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எப்போவும் குருமா செய்யும்போது எந்த மாதிரி மசாலாலாம் ஆட் பண்ணுவீங்களோ அதையும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு இதை அடுப்பு ஆஃப் பண்ணி ஆற விட்டுலாம். அடுத்ததாக நம்ம சப்பாத்தியை தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். சப்பாத்தியை கொஞ்சம் கனமாக தேய்ச்சிட்டு இந்த ஸ்டஃபிங்கில் 1 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சா போதும். வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி சுற்றி மடித்து விட்டுருங்க. நான் வைக்கிற மாதிரி மடிச்சுட்டு சுற்றி கொஞ்சம் மாவு போட்டுட்டு மெதுவாக ப்ரெஸ் பண்ணி தேய்க்கணும். இந்த மாதிரி திருப்பி வச்சு தான் தேய்க்கணும். மடித்த சைடே வச்சு தேய்ச்சோன்னா ஸ்டஃபிங் வெளியே வந்துடும். அதனால் திருப்பி வச்சு மெதுவாக தேய்ச்சிருங்க. பார்க்க கனமாக இருக்கும், ஆனால் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் தேய்ச்சி வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி உங்களுக்கு தேவைனா எண்ணெய் சேர்த்தும் சுடலாம், இல்லைனா எண்ணெய் இல்லாமலும் சுடலாம், நல்லாயிருக்கும். இந்த சப்பாத்திக்கு சைடிஸ் எதுவுமே தேவைப்படாது. குருமா ஊற்றி சப்பாத்தி சாப்பிட்டா எந்த டேஸ்ட்டில் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு ஒன்றுமே தெரியாது, சப்பாத்திக்குள்ளே ஸ்டஃபிங் இருக்குன்னே தெரியாது. குழந்தைங்களுக்கெல்லாம் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தோட சூப்பர் ரெசிபி இது. இதில் நம்ம தேங்காய்லாம் சேர்க்கலாம், அதனால் கெட்டு போகாது. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.